ஹாய், ஹலோ, நான் உங்க ஷான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப பொதுவா நம்ம ஸ்ரீலங்காவில லாக்டவுன் வச்சுக்கிட்டதாங்க, அங்கிட்டு பயணத்தடை அப்படி இப்படின்னு கொரோனா இஷ்யூஸ்ல நிறைய ப்ராப்ளம் தெரிஞ்சுச்சு. பட் இதெல்லாம் இல்லாமக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், பொதுவா நம்ம பொழுதுபோக்குக்காக என்ன செஞ்சோம், அங்கிட்டு கேம்ஸ் விளாடணும், அதாவது ஃப்ரீ ஃபயர் மெயினா விளாடணும், பப்ஜி விளாடுறோம், அங்கிட்டு இங்கிட்ட என்னென்னமோ செய்யறோம். பட் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம இப்படி பண்ணாப்புல, சரி நம்ம என்னது புதுசா செய்யண்டா அப்படின்னு நம்ம யாழ்ப்பாணத்து இரண்டு மாணவர்கள், அதாவது 15 வயது நிரம்பிய ஒரு மாணவனும் 7 கலைப்பிரிவு படிக்கிற ஒரு மாணவனும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அதாவது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யல, பட் வேற யாழ்ப்பாணத்திலே வேற வேற ஏரியா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இப்படி இவங்கெல்லாம் பொழுதுபோக்க கழிச்சுக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாவது ஆன்லைன்ல படிப்போம் அப்படின்னு கோடிங் எல்லாம் கத்துக்கிட்டு, அவங்க எந்த வித ஹெல்ப்பும் இல்லாம அவங்க எப்போ ஒன்று புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க, அதாவது கண்டுபிடிச்சி லான்ச் பண்ணியிருக்காங்க எந்த வித உதவியும் இல்லாம. ரெண்டு மாணவர்ல ஒருவர் வந்து வாட்ஸ்அப்க்கு நிகரான ஒரு ஆப், அதாவது எம்ஸ்கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இன்னொரு மாணவர்கிட்ட கண்டுபிடிச்சிருக்காரு தகவல்கள் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, மற்றபடி எந்த தகவலும் கிடைக்கல, கிடைச்சுனாங்க அதை அப்டேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து எங்களோட பப்ளிசிட்டிக்காகவோ நாங்கள் இந்த வீடியோ செஞ்சு போடல. என்னன்னா, இப்ப இந்த மாணவர்கள் வந்து எந்த வித உதவிகளும் இல்லாம இப்படி ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, அது 15 வயதுன்னு சொல்லக்குள்ள அந்த மாணவன் வயதுக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம எல்லாம் அந்த 15 வயசுல என்னென்னமோ செஞ்சோம், அதெல்லாம் இப்ப எனக்கு வேணாம். பட் அந்த 15 வயசுல அந்த மாணவன் இந்த எப்பை லான்ச் பண்ணது பெரிய ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம ஸ்ரீலங்காவில அதுவும் தமிழ் மண்ணில் ஒரு மாணவன், அதுவும் 15 வயது மாணவன் வந்து இப்படி ஒரு சயின்ஸ் ரீதியா ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னா அது மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாம, இந்த மாணவர்களுக்கு தேவையான இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் இருப்பீங்க, உங்களால என்ற உதவிகள், அதாவது என்ன வேணாலும் உதவிகள் செய்யலாம், அந்த மாணவர்கள் நீங்க உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்களால உதவிகள் செய்ய இயலாம இருக்கலாம், பட் உங்களை என்ன உதவினா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க, இன்னும் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இன்னும் அந்த 10 பேர் 10 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது மூலயமா இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல இப்ப இந்த ஆப் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்பை வந்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அந்த மாணவனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால மறக்காம இந்த வீடியோவை பாருங்க, ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல எல்லாமே அந்த ஆப் என்ன, அந்த மாணவன் யார் அப்படின்னு ஃபுல்லா சொல்றோம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகும். முதல்ல அந்த மாணவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாண இந்து கல்லூரியில தரம் 10 கல்வி கற்கிறாரு. இவரோட வயசு வந்து 15 தான். இவர் வந்து சிறு வயதுல இருந்து விஞ்ஞான துறையில, அதாவது இந்த மாதிரி கோடிங் அந்த மாதிரி ஏதாவது படிக்கணும், விஞ்ஞான துறையில டெக்னாலஜி துறையில மேல போகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் வச்சிருக்கவர் தான். அந்த ட்ரீமை வந்து இந்த பயணத்தடை காலங்கள்ல வந்து இவர் வந்து அச்சீவ் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் மேலும் சொல்றதுல என்ன சொல்றாருன்னா, இந்த பயணத்தடை, அதாவது எந்தவித உதவிகள் இல்லாம ஆன்லைன்ல, அதாவது யூடியூப் அந்த மாதிரி ஆன்லைன்களே பார்த்து கோடிங் அந்த மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமா நிறைய வீடியோக்களை பார்த்து இந்த மாணவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆப் வந்து, அதாவது இந்த ஆப் வந்து வாட்ஸ்அப்புக்கு நிகரானது அப்படின்னா, நான் இந்த ஆப் வந்து இப்போ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். வாட்ஸ்அப்புக்கு உண்மையாலுமே வாட்ஸ்அப்புக்கு நிகரான ஒரு ஆப்பா தான் காணப்படுது. வாட்ஸ்அப் வைபரியமும் அதுக்கு இணையான டப் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு செம் ஆப்பா தான் இருக்குது. நீங்களே யோசிங்க, ஒரு 15 நிரம்பிய ஒரு மாணவன் வந்து இப்படி ஒரு வாட்ஸ்அப்புக்கே நிகரான ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லக்கொள்ள, உண்மையா நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். நம்ம ஸ்ரீலங்கால இப்படி ஒரு மாணவன் இருக்கிறது நம்ம ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த ஆப் வந்து இப்ப பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க மறக்காம இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து மிக சிறப்பா இருக்கு. இப்போதைக்கு 10,000 பேர் மாதிரி இதை வந்து அப்லோட், அதாவது டவுன்லோட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இது வந்து அப்படியே ரீச் ஆகணும் இந்த மாணவனுக்கு. ஐ மீன், இப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ற ஆக்களை பொறுத்து தான் இந்த மாணவனுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம எப்போ வந்து இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த மாணவன் வந்து ஒரு எனர்ஜியை அதை எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாருன்னு நானும் நம்புகிறேன். இந்த கண்டுபிடிப்பு சம்மந்தமாக இந்த மாணவன் சொல்கிறக்குள்ள நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவுனில் இருந்தப்போ எனக்கு என்ன செய்யணும், சும்மா கம்ப்யூட்டர் தான் இந்த தான் பார்த்தோம்னா, சும்மா இருக்க போர் அடிச்சு கொண்டு இருந்துச்சு. இப்போ சரி என்னன்னு பார்க்கக்குள்ள யூடியூப்பில் தான் கூடுதலாக பார்க்கணும், பார்க்கத்தான் சொல்லலாம் நல்லபடி ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் வந்து ஒரு பிரியோசமான ஒரு விஷயம். அப்போ தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துச்சு, இனி இது செய்வோம் செய்ய போக. அது ஆன்லைன் மூலமாக தான் நான் தேடித்தான் படிச்சுக்கொண்டேன், வேறு கிளாஸ் ஒன்றுக்கும் போயில. நான் அப்படி செஞ்சு முதல்ல ஒரு கட்டம் படித்து வந்து சரி, இதுக்கு பிறகு நாங்களும் கொஞ்சம் செய்வோமேன்னு போட்டு செஞ்சேன். செய்ய முதல்ல வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன், அது வந்து அனுப்பினேன். அது ஸ்குவேர்னு தான் அதுக்கும் பேர் இருந்தேன். பிளே ஸ்டோருக்கு அம்மா 25 ரூபா கட்டி அனுப்பினார். அனுப்ப அது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு, என்ன காரணம் ஒன்று தெரியல, அப்புறம் ரிஜெக்ட் ஆகிட்டு. இப்போ அதை விட்டோன்னா சரி என்னோட அதை நான் அழிச்சு போட்டு புதுசாக ஒன்று
ப்ளே பண்ணேன். அதுவும் ஸ்குவாட் அண்ட் அதே ஐக்கன் வந்துட்டு அதே பேர் தான் வச்சுனேன். அதை நான் கொடுக்க ப்ளே ஸ்டோரில் கொடுக்க அவரோட வந்துச்சு. சரி எங்களோட டவுன்லோட் பண்ணியிருக்கேன். முதலாவது அப்பா நான் தெரிஞ்சு தெரிஞ்ச ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி டவுன்லோட் பண்ணி சொன்னான். டவுன்லோட் பண்ணி 25 பேர் தான் முதலாவது டவுன்லோட் இருந்தார். எங்கள் அப்பா சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஃபேஸ்புக் லெவலில் போட்டால் நல்லா ரீச் ஆகும். சரி என்னோட அப்பா சொன்னதுன்ட்டு நான் போட்டேன் வீடியோ. போட ஒரு 100 பேருக்கிட்ட வந்துச்சு. அப்போ வந்தோடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களோட டியூஷன் சார் மேட் அவையெல்லாம் வந்துட்டு யூடியூப்பில் போட்டேன். அப்போ போட அவைந்த படிப்பு சைட்டால் வர மாணவர்கள் அதை பார்த்து பார்த்து வந்து தகவலிப்பேன். அப்போ ஒரு 200-300-400 வரவழைப்பேன். அப்புறம் இப்போ வந்து சேனல்கள் வந்து இதெடுத்து போட நியூஸ் எடுத்து போட அதில் வந்து ஒரு 963 டவுன்லோடர்ஸ் 900 ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த மாணவன் எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்னு கூட சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை நீங்கள் இப்போ போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப் சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா இந்த ஆப் சம்மந்தமாக ரிவ்யூ வேணும்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கு நெக்ஸ்ட் டே நீங்கள் போட்ட கமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் இந்த ஆப் சம்மந்தமாக ரிவ்யூ பண்ணுறோம். கட்டாயம் எப்படி நாங்கள் இந்த ஆப் சம்மந்தமாக ரிவ்யூ போடத்தான் இருக்கோம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இது வந்து இப்போதைக்கு அவைலபிளாக தான் இருக்குது. நாங்கள் எங்கள் வீடியோ கீழே அதாவது டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த ஆப்போட லிங்க்கையும் தாரோம். மறக்காம நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஒரு டவுன்லோட் சரி பண்ணுங்கள். ஏன்னா நம்மட அதாவது நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்க இப்படி ஒரு மாணவனுக்கு நம்ம செய்கிற ஒரு ஹெல்ப்னா அது என்னன்னா டவுன்லோட் மட்டும்தான். டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அந்த மாணவனுக்கு ஏதாவது உதவிகள் செய்யறதுக்கு உங்களுக்கு ஏழும் அப்படின்னு நினச்சி தனிப்பட்ட முறையில் அந்த மாணவன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவருக்கு வேணுங்கிற உதவிகள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படி உதவி செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எப்படியுமே உங்களை உதவி செய்யலாம். என்னன்னா இந்த வீடியோ நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகும். அப்போ அவங்க பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்னொரு மாணவன் அதே யாழ்ப்பாணத்தில் இன்னொரு அதாவது வாட்ஸ்அப் நிகரான என்ன ஆப்புன்னு தெரியல, பட் அது அவர் ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு இப்போதைக்கு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. அது பட் என்ன ஆப்புன்னு தெரியல. ஓகே, அந்த மாணவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கலைப்பிரிவில் கல்வி கற்கின்ற சுகீந்தன் அப்படிங்கிற ஒரு மாணவன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து யாழ்ப்பாணம் இல்லாட்டி கிளிநொச்சி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மாணவன் தான் நாங்கள் நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஆனால் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, பட் எங்களுக்கு அக்யூரேட்டான ஒரு தகவல் கிடைக்கல. பட் நாங்கள் வந்து தகவலை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இவர் வந்து முன்னாள் போராளியின் மகனான சுகீந்தன் மகன். வரு இவர் வந்து ஒரு கலைப்பிரிவு மாணவன் சொல்லலாம். இவர் கலைப்பிரிவில் இருந்துகிட்டு இப்படி விஞ்ஞான துறையில் ஒரு சாதிச்சது பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அதுவும் நம்ம இலங்கையில் இருந்துகிட்டு இவர் வந்து வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் வைபருக்கு ஒரு இணையான ஒரு ஆப்பை தான் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவர் சம்மந்தமாக இன்னும் நிறைய ஏதாவது தகவல்கள் கிடைச்சுன்னா நாங்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறோம். ஓகே, மறக்காம நாங்கள் முதல்ல சொன்ன அதாவது நக்கீரன் முகலினியன் அவர் அந்த மாணவன் கண்டுபிடிச்ச 15 மாணவன் கண்டுபிடிச்ச அந்த ஆப் அதாவது எம்ஸ்கோடுங்கிற ஆப்பை வந்து மறக்காம டவுன் பண்ணுங்க. எங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம நீங்க கிளிக் பண்ணி டவுன் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. பார்த்தா அந்த மாணவனுக்கு ஒரு உதவியா இருக்கும். ஏன்னா எங்களால் ஏண்ட உதவி நாங்க இப்போ வீடியோ ஆக்கி போட்டுட்டோம். அந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களை அது வந்து நீங்க செஞ்ச உதவியா அந்த மாணவனுக்காக இருக்கும். ஓகே, இவ்வளவு தான் எங்களுக்கு இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் நியூஸ் வந்து. இது சம்மந்தமா நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கலாம், பட் இதுதான் ரியல் இன்ஃபர்மேஷன். ஓகே, இன்னும் ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சுன்னா நாங்கள் உடனுக்குடன் நாங்கள் நியூஸ்லாம் சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த ஆப் சம்மந்தமாக ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நாங்கள் அந்த ரிவ்யூவையும் போடுறோம். ஓகே, இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷான். பை பை.